Hi friends, Assalamu alaikum. Welcome back to Alan Misra channel. Now, my channel is interesting vlog that I want to share with you. In our school leave time, in our day in my life, every pode, I will be casual vlog that can be more interesting. I will be video skip and paranga. Upon the markam, subscribe and it paranga. Wanga video club. ஸ்கூலா வந்து ஸ்கூல் லீவ் இல்லனா ஆபீஸ் லீவ் அப்படினா வந்து நம்ம வந்து லேட்டா தான் எந்திரிப்போம் அந்த மாதிரி தான் நாங்களுமே வந்து நான் வந்து 9 o'clock எந்திரச்சேன் பசங்க வந்து 10 o'clock மேல ஆயிச்சு எந்திரிக்க சோ அதனால அவங்களுக்கு வந்து நான் வந்து சப்பாத்தி மேக் பண்ணி வச்சிருந்தேன் அதையுமே தானா சாப்பிட்டோம் பலகட்டோம் சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஊட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாக்கும்போது நல்லா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் வந்து லீவ் டைம்ல தான் இந்த மாதிரி நான் ஃப்ரெஷா ஃபிஷ் அப்புறம் பிராணி ஏதாவது தேவைப்படுறதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன் அதுமே வாங்கி வச்சதுக்கு வச்ச கையோட நான் வந்து கொஞ்சம் துணிகள்லாம் வந்து கையில வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு சோ அதையுமே வந்து வாஷ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அத பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து பிராண் இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணி இந்த தண்ணி வடிிறதுக்காக வெளியில காய போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறமா நான் போய் கேட்ல வந்து காய போடுறேன் அதாவது என்னோட என்ட்ரன்ஸ்ல காய போடுறேன் சோ அதுக்கு அப்புறம் வந்து இந்த பிராண்ஸ் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணி Separate money trick in the Maradana separate penny frigil of a chip and Namandu air can be a plan money pan in the Maru or box or two or not use Panama and the Mar separate penny chip. Whatever fish a madana on the night when the pulling el conde when the Sutta Saprala prince sold to Romanal Asa so in the Marin the Kumbala mean sold in Ula and the Kadeko either when the Nala and Chada Ula mean Arupo so Adanala either when the Nala Sutta Saprova opening an exam. நெக்ஸ்ட் வந்து அதுக்கான மேரினேஷன் வந்து காலையிலே பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா வந்து அது ஜூஸினஸா இருக்கும் சோ அதுக்காக மஞ்சள் தூள் அப்ப 65 மசாலா அப்ப வந்து ரெட் chili பவுடர் அதுக்கு அப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர் அதுக்கு அப்புறம் Black pepper பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணி அப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணி அத நல்லா mix பண்ணிக்கிறேன் இது கூட வந்து கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் lemon இருந்துச்சுனா கண்டிப்பா ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட அந்தனக்கு lemon இல்ல சோ அதனால நான் வந்து ஆட் பண்ணல அதுக்கு அப்புறம் வந்து அந்த நம்ம கீரி விட்டுறோம் இல்லையா அதெல்லாம் அதிலெல்லாம் வந்து நல்ல மசாலா படுற மாதிரி நல்லா வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கற போறோம் இத வந்து நம்ம காலையிலே மேரினேட் பண்ணி வைக்கிறனால நைட் சுடும்போது ரொம்பவே ஜூசினஸோட டேஸ்டா இருக்கும் அந்த மசாலா फ्लेவர்லாம் உள்ள வந்து இறங்கி ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கவே வந்து எனக்கு கிட்டத்தட்ட 12 o'clock ஆயிருச்சு ஐஸ்கிரீம் வந்துச்சு வெளியில சோ அதுமே வாங்கி குடும்பத்தோட மாமி மாமா நான் என் பசங்க எல்லாரும் வந்து ஆளுக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிட்டாச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஏனா climate கொஞ்சம் இதா இருந்ததனால இந்த மாதிரி கொஞ்சம் வெயில் போட்டுச்சு சோ அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டோம் சோ இன்னைக்கு நான் வந்து இந்த பிராண் வந்து தோல் உரிச்சது தோல் உரிக்கா தனியா எடுத்து வச்சிருந்தேன் தோளோட உள்ள வந்து பெரிய பெரிய சைஸ் பிராண் வந்து இன்னைக்கு நான் வந்து குழம்பு வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் ரெசிபி உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே சொல்லிறேன் ஆயில் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் அதல வந்து பட்டை கிராம்பு இலக்கலாம் ஆட் பண்ணிட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் அது வதங்கனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இது கூட வந்து மசாலா வந்து மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா அதுக்கு அப்புறம் இந்த மல்லி தூள் அதுக்கு அப்புறம் வந்து கொரியன் எல்லாமே சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி இந்த தக்காளி வேக விடுறதுக்காக வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்க அந்த பிராணை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து தோளோட நம்ம சாப்பிட மாட்டோம் தோளை ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம் ஆனா வந்து நம்ம தோளோட அந்த குழம்பு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஒரு மணமா இருக்கும் அதுக்கு அப்புறம் இந்த குழம்புக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் அப்புறம் வந்து கத்தரிக்காய் எல்லாமே ஈக்குவல் குவாண்டிட்டில நான் சேர்த்திருக்கேன் இதுல ஏதாவது ஒன்னு ஸ்கிப் ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்புறம் வந்து ஒரு லிட் போட்டு அது வந்து அந்த மசாலா फ्लेவர்லாம் இறங்கற அளவுக்கு கொஞ்சமா வச்சுக்கறேன் அதுக்கு அப்புறம் வந்து நான் வீட்ல அரைச்ச கறி மசாலா தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் அதை வந்து நான் அந்த மாதிரி கரைச்சு ஆட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட கறி மசாலா இல்லனா நீங்க யூசுவலா ஜீரகம் பெருஞ்சீரகம் அதுக்கு அப்புறம் வந்து மல்லி தூள் இந்த மாதிரி தூள் வகைகள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தேவையான உப்பு ஆட் பண்ணிருக்கேன் இப்ப நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இது வந்து நல்லா கொதி வர அளவுக்கு ஒரு 10 minutes நம்ம நல்லா குக்க பண்ணிக்கணும் அந்த நம்ம போட்டுக்க காய்கறி அதுக்கு அப்புறம் வந்து பிராணி யூசுவலா ஈ சீக்கிரமே குக்க ஆயிரும் சோ நல்லாவே கொதி வந்திருச்சு நல்லாவே குக்கும் ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம கரெக்ட்டா உப்பு காரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் இன்னொன்னு வந்து கண்டிப்பா இந்த மாதிரி இந்த ஒரு பிராணி குழம்பு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ரைஸ் கூட இடியப்பம் அதுக்கு அப்புறம் சப்பாத்தி இந்த மாதிரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல பேரிங்கா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும்
மறுபடி மறுபடியும் சாப்பிடணும் போல் இருக்கும் நமக்கு. இது எங்கள் அம்மா சொல்லியிருந்த டிஷ் தான், இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கெட்டிய தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி எங்கள் ஊர் சைடில் வந்து கறி குழம்பு இந்த மாதிரி பிரான் குழம்புக்கெலாம் தேங்காய்ப்பால் ஆட் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. அதே யூஸ்ஃபுல்லாக எனக்கும் பழகிருச்சு, ஆனால் ரொம்பவே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக மல்லி வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு மல்லியில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் வந்து இது ஒரு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு சாப்பிட கொடுத்தாங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணணும்னு நினப்பேன், அது என்னவோ எனக்கு டைமே கிட்டலை. ஸோ இந்த டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரானோட மண்டையை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மண்டை பிரானோட மண்டையுமே நம்ம ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நினைப்பீங்க என்னடா இது பிரானோட மண்டையெல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம சாப்பிட்டு முழுங்க போகிறதில்ல, இது வந்து ஜஸ்ட் நல்லா மெண்டு துப்பும்போது அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த அன்னைக்குன்னு வந்து எங்கள் ஊரில் கந்திரி சோறு வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து வருஷம் வருஷம் நடக்கும், ஆனால் வருஷம் வருஷம் யூஸ்வலாக வந்து மட்டை அரிசியில் தான் சோறாக்குவாங்க, அந்த பெரிய அரிசியில் தான் சோறாக்குவாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மட்டை அரிசி சாப்பிட. அந்த 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து இந்த மட்டை அரிசி சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த இயர் வந்து நான் மிஸ் பண்ணிட்டோம். அது வந்து ஏன்னு தெரில, நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்களா என்னென்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மோஸ்ட்லி விஜய் டிவி தான் பார்ப்பேன். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் டைம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறபோது டிவி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு 3 o'clock மேலே எழுந்திரிச்சதுக்கப்புறம் துணிகள்லாம் இருந்துச்சு, முந்தா நாள் தப்பி போட்ட துணிகள் இருந்துச்சு அதையும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீசோலேருந்து எனக்கு ஒரு பார்சல் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்துருந்துச்சு. பசங்க தூங்க வச்சு அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க ஈவினிங் டைமில். ஸோ அப்போ தான் நம்ம இதெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா செட் பண்ண விட மாட்டாங்க, வீடியோவும் எடுக்க விட மாட்டாங்க. நிஜா சொல்லவே வேணாம், நான் பண்ணுறேன்னு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய மாமியார் வீட்டில் தான் இருக்கேன், ஒரு ரூமில் தான் என்னோடய திங்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி என்னோடய ஸ்பேஸை நான் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங்காக பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு அவங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பஜ்ஜி மிக்ஸ் போண்டா மிக்ஸ் இந்த ரெடிமேட் மிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வெங்காய பஜ்ஜி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது சாப்பிடும்போதே. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் வந்து நெக்ஸ்ட் டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ஷாப்பிங் மால் போயிட்டு வந்திருந்தேன். கொஞ்சமானு இல்லை, நம்ம இந்த மாதிரி பல்காக வாங்கி வச்சுருப்பேன் ஸ்நாக்ஸ் எல்லாமே. ஏன்னா வந்து நம்ம டெய்லியுமே நம்ம வந்து ஷாப்புக்கு போய்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது, நமக்கு வந்து அது சரியாக வராது. ஜென்ஸ் இருந்தால் அது வேறு மாதிரி, இப்போ நம்மளாக இருக்கும்போது வந்து நம்ம டெய்லியும் வந்து ஷாப்பில் போய் நிற்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லா ஸ்நாக்ஸுமே வாங்கி வச்சுருப்பேன். லேஸ் இந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேன், பிஸ்கட் இந்த மாதிரி கேக்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டின்னருக்கு வந்து ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, தோசையும் அதுக்கப்புறம் தக்காளி சட்னி தான் மேக் பண்ணியிருக்கேன். என்னோடய பசங்களுக்கு தக்காளி சட்னி தான் பிடிக்கும், தேங்காய் சட்னி பிடிக்காது. எனக்கு வந்து மோஸ்ட்லி தேங்காய் சட்னி தான் பிடிக்கும், ஆனால் இப்போ இவங்களுக்காக நானுமே மாறிட்டேன். இது எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் விட்டு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வரமிளகாம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மல்லி இலை புதினா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்பேன். இது வந்து இதோட ராஸ்மில் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 teaspoon போல் தேங்காய் துருவலி இருந்தால் ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஆட் பண்ணி அதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம், அவ்வளோதான் தக்காளி சட்னி நான் பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் காலையில் ஃபிஷ் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போ நாங்கள் வந்து சுட்டு சாப்பிட போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தோம், ஏன்னா வந்து எப்படி வருது நம்ம வந்து கேஸ் அடுப்பில் தான் நம்ம சுட போகிறோம் இது வரைக்கும். ஆனால் வீட்லேலாம் முன்னாடி பண்ணி சாப்பிட்ருக்கோம் அம்மா வீட்லேலாம், என்னோடய ஹஸ்பண்ட் வரையில் அது வந்து விறகு அடுப்பில் சாப்பிடுவோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சரி நம்ம ஒன்று தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி சுடுற அந்த கம்பி வச்சுருந்தேன், அதில் வந்து நான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு பிளேட் கீழே வச்சுருந்தீங்கன்னா அந்த வேஸ்ட் எல்லாமே அந்த பிளேட்லேயே விழுந்துடும். ஸோ அதுக்கு பேர் பண்ணி சாப்பிட்றதுக்காக அந்த தக்காளி சட்னியும் யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஃபிஷ் கிடச்சிச்சின்னா வீட்லேயே சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அட நம்ம 2 fish வந்து இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு.
பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எனக்குமே ரொம்ப பிடிச்சி. நம்ம யூஸ்வலாக எப்போவுமே வந்து ஃபிஷ்ஷை வந்து பொறிச்சு தான் சாப்பிட்றோம். ஸோ அதனால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் ஊர் பீச்லேலாம் கிடைக்கும், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து தோசை சுட்டு நாங்கள் நைட்டு டின்னரையுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு அந்த ஃபிஷ்ஷோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எங்களோட டெய்லி லைஃப் போயிட்டுருந்துச்சு. உங்களுக்குமே என்னோடய டெய்லி லைஃப் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.